மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடத்து பக்கத்துல கடலுக்குள்ள அவரோட பேனா நினைவு சின்னத்தை தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை சார்பாக 134 அடி உயரத்திற்கு 81 கோடி செலவுல அமைக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பா சென்னை கலைவாணர் அரங்கத்துல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. கடலுக்குள்ள பேனா சின்ன வைக்கிறதுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் நாங்க மக்கள் கருத்து சொல்ல வந்திருக்கோம்னு ஒரு சில அரசியல் மற்றும் சமூக இயக்க ஆர்வலர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்ற அவங்க அந்த கூட்டத்தில் அங்க வந்திருந்த ஒரு சில பார்வையாளர்களால சலசலப்புக்கும் கூச்சலுக்கும் சிரிப்புக்கும் மிரட்டலுக்கும் ஆளானது அந்த அரங்கத்தில் பெரும் பரபரப்பை உண்டு பண்ணிச்சு. தமிழகத்தில் மட்டும்தான் முதன் முதலாக கடற்கரையில் சிலை சின்னங்கள் வைக்கப்பட போகுதா, இல்லை இதுக்கு முன்னாடி வேறு மாநிலங்களில் இதுபோன்ற சின்னங்கள் நிறுவப்பட்டிருக்கான்னு பார்த்தா, மும்பை மெரின் டிரைவ் கடற்கரையில் 3600 கோடி செலவில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோடு 2016 டிசம்பர் மாதம் 24 மராட்டியர் மன்னர் சத்ரபதி சிவாஜி சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமையில் மிக பிரம்மாண்ட அடிக்கல் நாட்டு விழா நடத்தினது நாடறிஞ்ச விஷயம். மேலும் இது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அகில இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தேசிய தலைவரான ஆண்டன் கோம்சும் இது தொடர்பாக துண்டறிக்கை மூலம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வராரு. சமீபத்தில் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில கடந்த 20 தமிழக கடற்கரையில 422 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் அரிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலையும், இந்தியாவில் கடல் அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, 1990 முதல் 2018 வரைக்கும் 1802 ஹெக்டேர் நிலம் கடல் அரிப்புக்கு ஆளாகிருக்கு அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்கதோட, கடலரிப்பை தடுக்கக்கூடிய கட்டுமானங்கள் நூற்று கணக்கில் செஞ்சு எந்த பலனும் இல்லை. எனவே நினைவு சின்னத்தினுடைய நிலைப்புத்தன்மை, கடலரிப்பு, சிஆர்ஐசட் அறிவிப்பானை, மீனவர்களுடைய வாழ்வாதாரம், இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு இந்த திட்டத்தை கைவிட்டனு அப்படிங்கிறார். அதே போல பூவுலகின் நண்பர்கள் அமைப்பும் இந்த திட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கையில பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாகவும், திட்ட அமைவிடத்தில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்கு மீன்பிடி நடவடிக்கைகள் நடைபெறவில்லை அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஆனா தென் சென்னையை சேர்ந்த 14 கிராமங்கள், வட சென்னையை சேர்ந்த 20 கிராமங்கள் என 34 கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் இந்த பகுதியில மீன்பிடித்து வர்றாங்க. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டா அந்த பகுதியில பாரம்பரியமாக மீன்பிடித்து வரக்கூடிய 1000 மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டா பங்குனி ஆமைகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும் அபாயம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி தமிழக அரசின் பொதுப்பணித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கிற விளக்கத்துல நம்ம பார்த்தோம்னா, முத்தமிழ் துறைகளுக்கு கலைஞர் கருணாநிதி ஆற்றிய தொண்டுகள் நினைவு கூறும் விதமா அவருடைய பேனா நினைவு சின்னமாக அமைக்கப்படும். மீன்பிடி படகு போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் இல்லாத வகையிலும், மேலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும், கடல் மண்ணரிப்பு, மண் சேமிப்பு போன்ற ஆய்வுகள் தேசிய கடல்சார் ஆய்வு மையத்தின் மூலம் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை கருதி பேரிடர் காலங்கள் ஏற்படும் சமயத்தில் உரிய தொழில்நுட்பத்தோடு கூடிய அபாய எச்சரிக்கை மணி, மின்சார படகு மற்றும் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிற மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அந்த விளக்கத்துல தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கறத தாண்டி தமிழுக்காக தொண்டாற்றிய ஒரு கலைஞன் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவருக்கு நினைவு சின்னம் வைக்கலாம். ஆனா அந்த நினைவு சின்னத்தை கடலுக்குள்ளதான் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி பலவருக்கு மத்தியில ஏற்பட்டிருக்குது. உங்களுடைய கருத்தை இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க.